வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை தேர்ட் பிளாக். இந்த பிளாக்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, லஞ்ச் அட் தலப்பாக்கட்டி பிரியாணி. ஏன்னா வெள்ளூர்ல ஃபர்ஸ்ட் டைம் தலப்பாக்கட்டி வந்திருக்கு இப்போ, அதனால டேஸ்ட் பார்க்காம விடுவோமா நம்ம? அதனால இந்த பிளாக் வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி போயிட்டு நம்ம லஞ்சு சாப்பிட்றோம். அதனால தான் நான் போன பிளாக்ல சொல்லியிருப்பேன், தியேட்டர்ல வந்து நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடல, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா வயிறுல இடம் இருக்காது, அதுக்கப்புறம் எப்படி பிரியாணி சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் தியேட்டர் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம தலப்பாக்கட்டி போயிருக்கோம். அதனால் எப்படி அங்கே போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது அந்த பயணம், இந்த ஜேர்னி எல்லாம் ஒன்று தான். அதை எப்படி நான் உங்ககிட்ட காட்டுறேன், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தியேட்டர்லேருந்து தலப்பாக்கட்டி பிரியாணி போகிறோம். ஸோ வெள்ளூரில் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, நாங்கள் போயிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்ப்போம் அப்படின்ட்டு தலப்பாக்கட்டி பிரியாணி போகிறோம். என்னடா வண்டியில் போகலான்னு கேட்டிங்கன்னா, என்ன நம்ம வண்டி பைக்கில் போனாலும் டவுன் பஸ்ஸில் போகிறதே ஒரு தனி ஜாலி தான். அதுவும் இந்த ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்துச்சுன்னா காதோரலோ அப்படின்னு பாட்டு போடுவாங்க, ஆனால் இங்கே எதுவும் இல்லை. ஆனால் வண்டி இல்லைன்றது இப்படியும் சமாளிக்கலாம். ஆமாம், வீட்லேயும் வண்டி விடல, ஏன்னா வண்டி டேமேஜாக இருக்குது, அதனால் தரமாட்டேன்றாங்க. சரி மக்களே, ஸ்டே டியூன்ட் ஃபார். சரி, கொஞ்சம் உளருது பார்த்துக்கலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்த இருக்கு மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க ஒரே ஒரு மால்னு சொல்லுவாங்க, சின்ன மால் இதுதான் டிவிஆர் வெலோசிட்டி. ஆக்சுவலாக ஒரு மால்லே சொல்லலாம், சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கியூஆர் கோட்லாம் இருக்குது, இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க, ஏன்னா புதுசாக இருக்குது. ஹரானா சாப்பிடலாம், பிபிக்கு ஐட்டம் சாப்பிடலாமா? பொம்மை தானே பாக்குற? ஏன்னா பொம்மை பாக்குறேன் கேக்குற தம்பி, மைக் இங்க இருக்கு. பசியில கடிச்சு தின்றாத பாருங்க மக்களே, என்ன காட்ட என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க பாருங்க மக்களே. மெனு கார்டை கேட்டால் ஏதோ ஒரு புக்கை தராங்க. திக்னஸ் காட்டு, புக்குலாம் இருக்குதா? திக்னஸ் கூட பெருசிருக்கு. சரி, இத்தனையும் பார்த்துட்டு என்ன ஆரம்பிக்க போகிறோம், சிக்கன் பிரியாணி தான். வேற என்ன, சிக்கன் பிரியாணி ஏதோ பார்ப்போம். சரி மக்களே, ஆர்டர் வரணும், அப்புறம் சாப்பிடுவோம். ஒரு
பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு. அப்புறம் என்ன சார்ந்தது? அதே ஃபஸ்ட்டு பைக் பயங்கர சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு தலைப்பாட்டி சாப்பிடலாம், அதான் இருக்குது டேஸ்ட். மக்களே வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுது. சொல்ல அந்த ஃபுட் ஆர்டர் கலர் எதுவும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்பைசி இன்னும் பரவாயில்ல, ஸ்பைஸியாக நல்லாயிருக்கு. தந்தூரி தந்தூரி கேட்போம். பீட்ஸா ஜீன்ஸு நல்லாயிருக்கு. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் செலவாக எடுக்கிறேன். நல்லா இருக்குது டேஸ்ட்டு, நல்லா ஸ்ட்ரைக். மக்களே நாங்கள் வந்து தலப்பாக்கட்டியில் பிரியாணி சாப்பிட்டோம். ஆனால் அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு பி ஹானஸ்ட், என்னோடய கருத்து பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளூரில் நம்ம ஊரில் வந்து இது வரைக்கும் அதாவது 18 இயர்ஸாக நான் பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து பிரியாணி சாப்பிடுவேன். அப்போ வந்து அம்மா பிரியாணி எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்டாக அம்மா பிரியாணி. அப்புறம் ரீசெண்டாக அந்த பந்தி பிரியாணி, இதை கம்பேர் பண்ணும்போது என்னோடய ஒப்பீனியன் படி வந்து தலப்பாக்கட்டி கொஞ்சம் கம்மி தான். அதுவும் இந்த நம்ம ஊரில் சொல்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷம் நான் சாப்பிட்டது டேஸ்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது ஏன்னோ என் மைண்ட் செட்டாக இருக்கலாம், அங்கே செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் அந்த டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி, தலப்பாக்கட்டி பிடிச்சிருந்துச்சி. நான் இத்தனை வருஷம் நான் அதான் சொன்னேன், என் மைண்ட் செட் அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா இத்தனை வருஷம் ஒரே பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து தலப்பாக்கட்டி வந்திருக்கு, வேர்ல்டு ஃபேமஸ் தலப்பாக்கட்டி. போய் சாப்பிட்டு நீங்களும் ஒரு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென், சைனிங் ஆஃப், உங்கள் ஹரன்ஸ் ப்ளாக். தேங்க்யூ அண்ட் வணக்கம். ஆ, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹரன்ஸ் ப்ளாக்கு சப்ஸ்கிரைப் கரோ. தன்யவாத்.